கடலூர் மாவட்டம் வலயமாதேவி பகுதியில் போலீசாரின் பாதுகாப்போடு இரண்டாவது நாளாக வாய்க்கால் வெட்டும் பணியில் NLC நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், தற்போது அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன, போலீசாரின் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? அபிநயா, நேற்றைய தினம் NLC நிறுவனம் தனது இரண்டாவது சுரங்க விரிவாக்க பணியிலிருந்து உபரி நீர் வெளியேற்றத்திற்காக நிலங்களை கையகப்படுத்த உள்ள அந்த வலயமாதேவி கிராமத்தில் வடிகால் வாய்க்கால் வெட்டும் பணி என்பது விவசாயிகளின் எதிர்ப்பை மீறி பணி என்பது பலத்த போலீசார் பாதுகாப்போடு துவங்கியது. இதற்கு பல்வேறு அமைப்புகளும் பல்வேறு விவசாய சங்கத்தினரும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் நேற்றைய தினம் ஒரு கலவரமாக கடலூர் மாவட்டம் வரை ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. குறிப்பாக 16 அரசு பேருந்துகள் மீது கல்வீச்சு மற்றும் டயர்களுக்கு தீ வைத்து சாலை போட்டது உள்ளிட்ட பல்வேறு பதட்டமான சம்பவங்கள் என்பது அரங்கேறியது. இந்த நிலையில் NLC எதிர்ப்பு தெரிவித்து இரண்டாவது நாளாக அந்த எதிர்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் இரண்டாவது நாளாக கடலூர் மாவட்ட SP ராஜாராமன் தலைமையில் காலை சுமார் 300 மேற்பட்டோர் அந்த பகுதியில் வலயமாதேவி கிராமத்தில் குவிக்கப்பட்டு அங்கு இரண்டாவது நாளாக அந்த வடிகால் வாய்க்கால் வெட்டும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே அறுவடைக்கு தயாராக இருந்த நிலை நேற்று தினம் முழுமையாக அதில் ஒரு பகுதி வந்து அழித்துவிட்டு இந்த வாய்க்கால் வெட்டும் பணி என்பது நடைபெற்று வந்த சூழ்நிலையில் இரண்டாவது நாளாக அங்கு இருக்கக்கூடிய குழாய்கள் அமைக்கும் பணி என்பது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இரண்டாவது நாளாக இந்த பணி என்பது NLC நிர்வாகம் விவசாயிகளையும் மக்களுக்கும் எதிர்ப்பு மீறியும் இந்த பணிகள் நடைபெற்று வருவதால் கடலூர் மாவட்டம் முழுவதும் கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய பகுதிகளை சேர்ந்த போலீசார் ஆங்காங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பதற்றமான சூழ்நிலையில் எந்தவித அசம்பாத சூழ்நிலை உருவாகிக் கூடாது, அது தடுக்கும் வண்ணமாக விழுப்புர சரகட்டி ஜியாவுல் தலைமையில் தற்போது கடலூர் மாவட்டம் முழுவதும் அங்கே 50-50 போலீஸாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் கடலூர் மாவட்டம் முழுவதும் தற்போது போலீசார் பாதுகாப்போடு இருக்கப்படுகிறது. அரசு பேருந்துகளும் காலையிலிருந்து வழக்கம் போல் இயக்கப்பட்டாலும் போலீசார் அனுமதியோடு அந்த பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்தில் தற்போது இந்த வலயமாதேவி கிராமத்தில் விவசாயிகள் யாரும் ஒன்று திரண்டா விடக்கூடாது என்ற கோணத்தில் கிராமத்திலும் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அபிநயா, நன்றி பிரேம், இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக.